ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான ரத்தனங்கள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். உபரத்னங்களில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 உபரத்னங்கள் பற்றி பேசியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சுரன் அண்ட் சிட்ரைன் பற்றி நேற்று பதிவில் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மற்ற மூணு ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய 3 கிறிஸ்டல்ஸ் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் கிறிஸ்டல் வந்து கிளியர் குவாட்ஸ். இந்த கிளியர் குவாட்ஸ் இந்த இமேஜஸ் எல்லாம் நான் போடுறேன் பாருங்கள், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும் கிளியர் குவாட்ஸ் அப்படின்றது. இந்த கிளியர் குவாட்ஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ்டர் கிறிஸ்டல்னு அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கிறிஸ்டல் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு, அந்த ஜெம்ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன வேண்டுனாலும் அது உடனே கிடைக்கும். அதாவது இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷனை அந்த கல்லுக்கு நீங்கள் அந்த கிறிஸ்டல்ஸ்க்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அப்படியே நடக்கும். அதே போல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், இந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் குவாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கிளியர் குவாட்ஸ் கிளியர் உங்களுக்கு இருக்க குழப்பத்தை கிளியர் செய்யக்கூடிய ஒரு கல் தான் கிளியர் குவாட்ஸ். இதை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை சரி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இந்த கையை வச்சுக்கிட்டு கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் வேணுனா போதும், அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது வந்து உடனே நடக்காது, இதை வந்து தினசரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக வச்சு பண்ணும்போது தான் கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த கிளியர் குவாட்ஸை இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு எப்படி பண்ணலாம், யூஸ் பண்ணலான்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த கிளியர் குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடியது, ஒரு லைட்டு மாதிரி இருக்கும். ஒரு வெளிச்சத்தில் நீங்கள் அழகுக்காக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் கிளியர் குவாட்ஸை. அப்படிப்பட்ட இந்த கிளியர் குவாட்ஸை என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 2000 ரூபாய் நோட்டுன்றது உங்களால், நான் எப்படி சொல்லுவேன்னா, 100 ரூபா நோட்டு இருந்தாலும் ஓகே, 500 ரூபா நோட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை 20 ரூபா நோட்டு இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் என்ன பொறுத்திருக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான ஹையஸ்ட் டிஜிட் அமௌண்ட் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் அதை சம்மந்தப்படுத்தியே உங்களுக்கு இன்னும் அதிகமான பணம் வந்து உங்களை ஈர்க்க நோக்கி வரும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அதிகப்படியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா, இது லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் மேலே வந்து 2000 ரூபீஸ் நோட்டை வந்து ஒரு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. 2000 ரூபீஸ் வச்சுட்டு அது மேலே இந்த கிளியர் குவாட்ஸ்களில் வைங்க. இந்த பவுலு, இந்த 2000 ரூபீஸ் நோட்ஸ், இது மேலே கிளியர் குவாட்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, வீட்டு பக்கத்தில் கிடையாது, வீட்டிலேயே எந்த இடத்துல சூரிய ஒளி உங்களுடைய ஜன்னல் மீது படுமாறு வைக்க வேண்டும். அதாவது இப்போ உங்கள் வீட்டு பெட்ரூம் பக்கத்தில் வந்து சூரியன் ஒளி படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பெட்ரூம் மெட்டில் வந்து நீங்கள் இந்த பவுலை வைக்க. ஏன்னா சூரியனோட ஒளி இதில் இந்த கிளியர் குவாட்ஸில் பட அது வந்து அது என்ஹான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ஹான்ஸ் ஆக என்ன ஆகும்னா, அதில் வைக்கக்கூடிய அந்த பணத்தோடைய தன்மையும் பல மடங்கு பெருகிறதுக்கான அது பெருகிட்டே இருக்கும். மறுபடியும் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பணம்ன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். இந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். இது கிளியர் குவாட்ஸ். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்டோன். SUNSTONE சன்ஸ்டோன். ஓகேங்களா, இந்த சன்ஸ்டோனை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த உபரத்னங்கள், பணத்தை ஈர்க்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கும். அதாவது ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து எனக்கு கடன் பிரச்சனைலாம் நிறைய இருக்கும், அதை வந்து ரொம்ப மனசு வருத்தத்தோட அதில் ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அதை பற்றி பணத்தை பற்றியான ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்காது. எங்கே நமக்கெல்லாம் கிடைக்குமா பணம், நம்ம இப்படியே தான் இருப்போம், இல்லை வந்து பணத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி, எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சன்ஸ்டோன் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வராது. முதல்ல அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருந்தாலே பணத்தை நம்ம ஈர்க்க முடியும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு முதல் விதி உங்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை எரேஸ் பண்ணணும்ன்றது தான். ஓகேங்களா, ஸோ இது சன்ஸ்டோன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், சூரியன் தான் இருக்கிறதுலே எல்லாத்தையும் விட தலைமையான கிரகம். ஸோ சூரியனுக்கு வந்து அப்போ இந்த ஸ்டோனுடைய பவர் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி சூரியன் வந்து எல்லா கிரகத்துக்கும் ஒரு தலைவர் மாதிரி செயல்படுதோ, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்டையும் அந்த பவர் வந்து இருக்கும். இதை நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நேற்று ஒரு உங்களுக்கு வந்து சிட்ரைன் வந்து மேலே வைக்க சொன்னேன், அதுக்கு கூடவே வந்து நீங்கள் சன்ஸ்டோனையும் உங்கள் டேபிள் மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். சன்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில், நிறைய வெரைட்டியில், நிறைய கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஷேப் பண்ணி பால் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், பிரமிடில் இருக்கும். ஸோ இப்படி நிறைய ஃபார்மேட்டில் வருது. உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் பிடிக்குதோ அந்த ஃபார்மேட்டில் வாங்கி நீங்கள் கிளியர் குவார்ட்ஸை வச்சுக்கலாம். அதே போல் இது வந்து ஒரு அபண்டன்ஸையும் ஒரு சந்தோஷத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்டோனுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கல். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் குவார்ட்ஸ், இப்போ வந்து சன்ஸ்டோன். இப்போ மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய கல் பேர் வந்து பார்த்திங்கன்னா டைகர்ஸ் ஐ. டைகர்ஸ் ஐ நிறைய பேர் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம், புலிக்கன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இது புலிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோனை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புலியோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணு ஃபார்மேட்லேயே வந்து இந்த லேயர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கும் இருக்கும். பிளாக்கு ப்ரௌன் ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கும். இப்போ அந்த இமேஜஸ் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இந்த டைகர்ஸை பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த டைகர்ஸை என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பிரேஸ்லெட் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம், பெண்டன்ட்லையும் போட்டுக்கிறாங்க, ரிங்லையும் போடலாம், எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டைகர் ஐயை. இல்லை நீங்கள் ராவா கிறிஸ்டல்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். எதுக்கு இந்த டைகர்ஸ் ஐ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக், மணி பிளாக்குன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுக்கு பணத்தடையை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு இடத்துல வந்து உங்களுடைய எனர்ஜியில் வந்து அந்த மணி சம்மந்தப்பட்ட அந்த சக்கராவும் சரி, இல்லைனா வந்து ஏதோ ஒரு எனர்ஜியோ வந்து உங்ககிட்ட அந்த பிளாக் இருந்துச்சுன்னா பணத்தை வந்து உங்ககிட்ட நெருங்க விடாது, ஏதாச்சும் ஒரு தடை ஏற்படுத்தி அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பணத்தடைகள் இருக்கிற இடத்துல இந்த டைகர் ஐயை ஒருத்தர் உபயோகிக்கும் போது அந்த பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அவர்கிட்ட பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னா, அது எல்லாமே ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்மளோட எனர்ஜி கூட மிக்ஸ் பண்ணும் போது என்ன மாறுதல்கள் ஏற்படுதோ அதுதான் வந்து வெளிப்பாடு. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் நடக்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த கற்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் நோய் எதிர்க்கிறதுக்கு, நோய் தீர்றதுக்கான சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த பதிலும் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டைகர் சைல் பார்ப்போம். டைகர் சைல் வந்து முதல்ல அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணோம். அதே போல் கிளியர் குவார்ட்ஸ் எப்படி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தன்மை கொடுக்குதோ, இதே இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி வந்து ஒன்று உண்டு. இது கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசை வந்து ஒருநிலைப்படும். சொல்கிறத விட இது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத உங்கள் மனசு இன்ட்யூஷன் வந்து முன்னாடி சொல்லிடும். இது வேண்டாம், இது செய்ய வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துடும். இதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தினசரி மெடிடேட் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அதாவது எனக்கு இருக்கக்கூடிய பணத்தடையெல்லாம் நீங்கணும்ன்ற மனசில் நினச்சிக்கிட்டு இதை கையில் வச்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் பிரேஸ்லெட் வச்சுருந்தா மாட்டிக்கிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மணி பிளாக் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கிட்ட பணம் தேடி வர்றதுக்கான ஸ்டேஜ் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கலாம், இல்லை டைகர்ஸ் ஐயை வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாம், எப்படி வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் டைகர்ஸ் ஐயை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது இது எதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும் மணியில். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டுருக்கோம். ஒரு சில பேர் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நாள் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கடையில் எடுத்துக்கலாம். ஒரு சில நாள் கடையில் வந்து ஒரு 10,000 வியாபாரம் நடக்கும், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வியாபாரம் நடக்கும், அப்போ இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு நடக்கும், இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் நடக்கும். இப்படி டிரான்சிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமநிலை இருக்கும். எப்பொழுதுமே ஒரு நல்லபடியான வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். அங்கே வந்து எந்த விதமான இடர்பாடுகளோ தடைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுக்காக வந்து இந்த டைகர்ஸ் ஐயை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான கிறிஸ்டல்ஸ் பற்றி நம்ம பேசணும். நேற்று வீடியோவில் கிரீன் அமைச்சரும் நான் சிட்ரின் பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் கிளியர் குவார்ட்ஸ், சன்ஸ்டோன், டைகர்ஸ் ஐ, இதோட ஸ்பெல்லை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறது. ஏன்னா நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஸ்டோன் பேர்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஸ்டோன் பேர்லாம் நான் போட்டுடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரி, நிறைய பேர் கேட்ட கேள்வி எங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சொல்கிறேன். இந்த பிரேஸ்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரேஸ்லெட்டு தான். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிக லாபத்துக்காக விற்றுக்கிட்டு இந்த ப்ரைவேட்லேயும் நிறைய பேர் வந்து சில பேர் ஏதோ விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் விற்கிறாங்க. இதை நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான்லேயே கூட நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு டீலர்ஷிப் இந்த இந்தியா மார்ட் அது மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் ஒரு 10 வேணும் அப்படின்னு நான் சொன்னாங்க, அதில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கிட்டையும் அதிகமாக காசு கொடுத்துட்டு வாங்கவே வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான், மினிமம் 500 உள்ளே தான் இருக்குமே. அதுக்கு மேலே அதிகமாகலாம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணவே கூடாது இந்த கிறிஸ்டல்ஸ்க்காகலாம். ஏன்னா ரா கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆனால் நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி எடுத்து வாங்கணும். அதுதான் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூஸ், அந்த கஸ்டமர் ரேட்டிங்ஸ்லாம் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை வாங்குங்க. ஏன்னா இப்போ இதை வந்து ஒரு 1-200 மதிப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை கூட, இந்த ஸ்டோன்ஸாக இருந்தாலும் பிரேஸ்லெட்டு அவ்வளோதான் இருக்கும், அதை வந்து இவங்க வந்து சில பேர் வாங்கி 1000, 2000, 3000 விற்கிற இடத்துலாம் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டாம், நேரில்லாம் நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிட்டு இதை கிளென்சிங் பண்ணுற மெத்தடை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை பற்றி தெரியாதவங்க கீழே யாராருக்கெல்லாம் அந்த எப்படி யூஸ் பண்ணணுன்ற, அந்த கிளென்ஸ் பண்ணணுன்ற விஷயம் தெரியலன்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்காக கமெண்ட்ஸில் நான் முடிஞ்ச சொல்கிறேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு தனி பதிவாகவே வீடியோ போடுறேன், எப்படி வந்து முதல்ல வந்தவொடனே கிளென்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னொரு பற்றியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த 5 கிறிஸ்டல்ஸ்கள் நீங்கள் கையில் வச்சுருந்தா போடும், கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு, பண மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும், கடன் தீரும், இது போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதையும் யூஸ் பண்ண உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சிவாய நம.